ஜெய் பிருந்தாவன விகார லால் கீ. வசுதே வசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பஞ்சத்வாரகையிலே கோலோச்சுகிறான். இன்றைய நன்னாள் மத்வ நவமி. மத்வாச்சாரியார் என்கின்ற மகத்தான துவைதமத ஆச்சாரியர் இல்லை என்றால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை நாம் உடுப்பியிலே கண்டிருக்க முடியாது. உடுப்பி எனும் திவ்யமான க்ஷேத்திரத்திலே உடு என்றால் சந்திரன், பா என்றால் அதிபதி, உடு என்றால் நட்சத்திரங்கள், பா என்றால் அதிபதி, உடு என்றால் ஜீவாத்மா, பா என்றால் அதிபதி பரமாத்மா. ஆகவே உடுபா என்பதே உடுபி என அழைக்கப்பெறுகிறது. அந்த திவ்யக்ஷேத்திரத்திலே கோலோச்சக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அங்கே வரவழைத்து பிரதிஷ்டை செய்த பெரும் பெருமை மத்வாச்சாரியாரை சாரும். அந்த மத்வருடைய திவ்யமான ஒரு திருநாள் மத்வ நவமியாக இந்த தினத்திலே அனுஷ்டிக்கப்படுகிறது. இன்றைய நன்னாளிலே பாரதம் முழுவதும் துவைத ஆச்சாரியராக இருக்கக்கூடிய மத்வரை போற்றக்கூடிய தினமாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஆச்சாரிய புருஷர்கள் இல்லையேல் அருள் என்பதை நாம் பெற்றிருக்க முடியுமா என்றால் அது சந்தேகமே. ஒரு சமயத்திலே மால்வா கடற்கரை, அதாவது மேற்கு கடற்கரை ஓரத்திலே அனுஷ்டானமெல்லாம் செய்து கொண்டு மத்வர் அமர்ந்திருக்கும் சமயத்தில் வெகுவான ஒரு கப்பல் ஒன்று அசைந்தாடி கொண்டு வருகிறது. மத்வர் அவற்றை உற்று நோக்குகிறார். அதீதமான காற்றினால் பாதிக்கப்பட்டு வழி தெரியாமல் இங்கே ஒதுங்கப் போகிறது என்பதை மட்டுமே புரிந்து கொண்டார். ஆனாலும் தத்தளிக்கக்கூடிய நிலையை பார்த்தார். தன்னுடைய மேலே இருக்கக்கூடிய காஷாய வஸ்திரத்தை எடுத்து ஆகாய மார்க்கமாக வீசினார். அது உடனே அந்த கப்பல் கரை ஒதுங்கியது இவருடைய தப்போபலத்தால். அந்த கப்பலிலே இருக்கக்கூடிய அந்த தளபதி, கப்பலுடைய ஓட்டுநர் கீழே இறங்கி இவரை நமஸ்கரித்து, உங்களுடைய அருளால் மட்டுமே இது இந்த பகுதியிலே வந்து இறங்கியது, உங்களுக்கு ஏதாவது ஒரு உபகாரம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், என்ன வேண்டும், என்னிடத்தில் இருப்பவற்றை கேளுங்கள். மத்வர் ஒரு நிமிடம் கண்ணை மூடினார். உங்களுடைய கப்பலிலே நீங்கள் அள்ளி வந்தீர்கள் அல்லவா கோபி சந்தனம், அந்த கோபி சந்தனத்தினுடைய மூட்டையை இங்கேயே கொட்டிவிட்டு அந்த பாறையை இங்கேயே கொட்டிவிடுங்கள். மத்வர் கேட்க அவரும் அவற்றை கொட்ட அந்த கோபி சந்தனத்திலே இருந்து அந்த கோபி சந்தனம் களையப்பட்டு அவற்றிலே இருந்து கிடைத்தவன்தான் பகவான் கோபாலகிருஷ்ணன். கையிலே தயிர் கடையக்கூடிய மத்தை தன்னுடைய கரத்திலே வைத்து கொண்டு அழகான இரண்டு கரங்களுடன் நமக்கு திவ்யமான காட்சி தரக்கூடிய அந்த கிருஷ்ணன் அவற்றை மத்வர் எடுத்தார், உடுப்பியிலே பிரதிஷ்டித்தார். அந்த மத்வர் பிரதிஷ்டித்த அந்த மூர்த்தி துவாரகையிலே ருக்மிணியால் பூஜிக்கப்பட்ட மூர்த்தி. ருக்மிணி பிராட்டி விஸ்வகர்மாவை அழைத்து, பாலகிருஷ்ணனாக நான் என்னுடைய பதியை தினம் பூஜிக்க வேண்டும், நீ செய்து தர வேண்டும். கிருஷ்ணசால கிராமத்தினாலே விஸ்வகர்மாவால் செய்து தரப்பட்டு ருக்மிணியினுடைய கிரகத்திலே தினம் தினம் ஆராதிக்கப்பட்ட அந்த பெருமாளே மத்வர் கேட்டு பெறப்பட்டு உடுப்பியிலே பிரதிஷ்டை செய்தார். அப்பேற்பட்ட மத்வ நவமியை இந்த தினத்திலே கொண்டாடுகிறோம். ஆச்சாரியருடைய திவ்யமான அருள் அனைவருக்கும் உண்டாக்கி தர வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். யாமும் பஞ்சத்வாரகை சம்பூர்ணமான நிலைகளே. உங்களோடு ரமேஷ் சிவம். ஓம் நம சிவாய்.